ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்க ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்க ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்க ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தமிழ் சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நேர் வந்து ஆன்டி அடாப்ஷன் அக்ரிமெண்ட் அதாவது தத்தெடுப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அதுக்கான விளக்கத்தை தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எந்த டீட்டெயில்ஸ்னாலும் கமெண்ட் செக்னில் கொடுங்க அதுக்கான விவரத்தை உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாகவோ இல்லை அடுத்த பதிவிலே கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து தத்தெடுப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன ஆன்டி அடாப்ஷன் அக்ரிமெண்ட் இது வந்து செக்ஷன் தேர்ட்டீனில் இந்து அடாப்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் குறிப்பிடுறாங்க ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ ஒரு நேயர் கேட்ட மாதிரி போட்டிருந்தேன் தத்தெடுக்கிறத பற்றி அந்த ஆக்டை பற்றியான விஷயங்கள்லாம் என்னென்ட்டு அதில் ஒரு விஷயம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன் தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே இவங்க ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டு அதில் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து இந்த ஆன்டி அடாப்ஷன் அக்ரிமெண்ட் இது வந்து தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணோம் ஆனால் இது வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரோட கன்சர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மேரேஜ் ஆகிருக்கு அவங்க வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க அப்போ வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவங்களோட கன்சர்ன் சொல்லணும் ஹஸ்பண்ட் கன்சர்ன் சொல்லணும் இது வந்து இண்டிவிஜுவல் வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் ரைஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு சைல்டு ஆர்கனைசேஷன்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்க வச்சுருக்க டாக்குமெண்ட்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணோம் இன்கேஸ் வந்து நீங்கள் டேரெக்ட் கிட்டேருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ தான் இந்த டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக டேரக்ட் கிட்டேருந்து ஒரு குழந்தைய வந்து டேரெக்டாக ஒரு கிட்டே நீங்களே அப்ரோச் பண்ணி அவங்க இருந்து தத்து எடுக்கும்போது ஸோ இதனால் வர பின் விளைவுகள் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த குழந்தைக்கு இருக்குன்னா அதில் என்னென்ன உரிமை இருக்குது இவங்க என்னென்ன டிசிஷன் எடுக்கலாம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன இவங்க ரெண்டு பேரோடது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டியே வந்து டிசைட் பண்ணி அதுக்கான அக்ரிமெண்ட் போடுறது தான் இந்த ஆன்டி அடாப்டேஷன் அக்ரிமெண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேலிட் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் இந்த கோர்ட்டில் வந்து கண்டிப்பாக என்ஃபோர்ஸ் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் நாளைக்கு வந்து நீங்கள் ஏதோ ப்ராப்ளம் வருது அடாப்டேஷன் பண்ண குழந்தையால்ன்னு சொன்னால் இல்லை அவங்களோட ரியல் நேச்சுரல் பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க திரும்பி கேட்குறாங்கன்னா அப்போ இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க கண்டிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கோர்ட்லேயே சப்மிட் பண்ணலாம் இது ஒரு வேலி டாக்குமெண்ட் செக்ஷன் தேர்ட்டின் பிரகாரம் இந்த இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அக்ரிமெண்ட் வந்து சைன் முன்னாடியே வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அகெயின்ஸ்டுன்னு கிடையாது நேச்சுரல் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்கும் போது என்னென்ன உரிமைகள்லாம் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்க அவங்க என்னென்னத்தில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இது ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செட்டில் பண்ணுறீங்க அவங்களுக்கு இல்லை வேறு எதனா விஷயம் டீல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடும் தட் மீன்ஸ் வந்து அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பண்ணிடணும் இதில் எந்த ஒரு கான்ஃப்ளிக்டும் இருக்கக்கூடாது அதேமாதிரி ஃப்ரிவன் தி ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் செய்யலாம் அந்த குழந்தைக்கான உரிமைகள் என்ன இன்கேஸ் நீங்கள் அந்த குழந்தைக்கே ஒரு சொத்து வாங்குறீங்க அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க ஏற்கனவே இருக்க பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அப்போ அதில் வந்து அவங்களுக்கு உரிமைகள் என்ன எதில் இருக்குது இல்லை அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு லீகல் ப்ராக்டிஷனர்கிட்ட அப்ரோச் பண்ணணும் ஒரு விஷயம் நடக்க முன்னாடி அதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சினாரியோ இருக்கும் அந்த சினாரியோ பேஸ் பண்ணி கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி முன்கூட்டியே அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கணும் ஸோ இதனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த டாப்பிக்கோட டீட்டெயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டீட்டெயிலாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதுக்கான பதிவுகளை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் மறக்காமங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்